வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கத்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, அதாவது படிக்காதீங்க பாஸ் பண்ணிடலாம். எப்படி சார் படிக்காமையே பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? சிம்பிளாக ஒரே வரியில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதான். என்ன சார் புரிஞ்சுக்கிறது? ஒரு கண்டென்ட், ஒரு டாபிக், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற அந்த தகவலை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதை புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா போதும். அதாவது இங்கே ஒரு முக்கியமான தகவலை சொல்லியே ஆகணும். மனப்பாடம் பண்ணி போஸ்டிங் வாங்கினவங்களோட எண்ணிக்கை விட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓனாக போயிட்டு அந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த களத்தில் நின்று திறமையாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி பாஸ் பண்ணவங்க தான் அதிகம் இந்த கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல வர தகவலும் அது தான். என்ன தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு சும்மா புக்ஸு 6 to +2 வரைக்கிற ஒவ்வொரு பக்கத்தையும் பேஜ் பை பேஜாக மனப்பாடமே பண்ணி வச்சுருந்தா கூட எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அந்த ஸ்பாட்டில் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் உங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்த பதட்டத்தில் வந்து எல்லாம் மறந்து போய் இந்த கொஷனுக்கு இதுவா அந்த கொஷனுக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸில் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டடிச்சு கோட்டை விட்டு வந்திருப்பீங்க. நல்லா தெரிஞ்ச கொஷின் தான் இருக்கும், ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் அந்த கொஷினுக்கு தப்பு பண்ணிட்டு தான் வருவீங்க. இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு கொஷினுமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தால் கேட்டிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட தகவலிலிருந்தால் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அந்த தகவலை ஒரு டாப்பிக்கை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது முழுமையாக அந்த பாயிண்ட்ஸ் 6 to +2 இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டுமே படிச்சிருக்கணும், அது முழுமையாக மனசில் நிற்கிற மாதிரி புரிஞ்சு படிச்சிருக்கணும். புரியுங்களா? இந்த வேலையை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குது, அந்த கற்பனை திறன், அது வந்து இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில திறமைகள், உங்கள் திறமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய பார்வை எப்படி இருக்குன்னு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த ஒரு வேலை நான் காட்டிட்டு நிற்கிறேன், சரிங்களா? இது உங்களுக்கு என்னவா தெரியுது? ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பாருங்கள். இதெல்லாம் ஒரு கேள்வின்னு இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ போட்டு உட்காந்துருக்கீங்களா சார்? டோன்ட் வரி, உங்கள் கற்பனையை தட்டி விட்டு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் சார். ஒன்று ஓகே, உங்கள் ஆட்காட்டி விரல் ஓகே, மேல் நோக்கிய பார்வை ஓகே, ஒரு கையை தூக்கி ஒரு கையோட விரலை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க ஓகே. இதையும் தாண்டி புதுசாக எதையாவது நீங்கள் இதை பற்றி யோசிச்சு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் கிரியேட்டிவிட்டி ஆஃப் மைண்டை யோசிச்சு பாருங்கள். ஆனால் உண்டு, நிறைய தகவல்கள் இருக்குது, உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னு நினச்சவங்க கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ அந்த இடத்துல தெரியும் ஒவ்வொருத்தருடைய அந்த திறமை என்ன அப்படிங்கிறது. ஜஸ்ட் இது ஒரு விரல் மட்டும் கிடையாது, ஒன்று அப்படிங்கிற நம்பர் சொல்கிறது மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய பார்வையும் எப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா வேறு வேறு விதமாக இருக்கும். இதுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதும் ஒரே வெறுமன ஒன்று ஆமாச்சார் அவ்வளோதான் அப்படின்னு மனப்பான் பண்ணிட்டு போகிறதும் இருக்கிற வித்தியாசம். இப்போ இதை வந்து ஒன்றும் நம்ம நினச்சிக்கிட்டாலும் ஓகே, ஆட்காட்டி விரல் நினச்சிட்டாலும் சரி, எப்படி நினச்சிட்டாலும் சரி, புரியுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருடைய திறமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கொஷினை ஒரு தகவலை வந்து படிக்கணும்னு நினச்சி எடுக்கிறீங்க பார்த்திங்களா, அந்த எடுக்கிற அந்த அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு கோணத்தில் இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிட்டிங்க, மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிற எக்ஸாமில் ஒரு கொஷின் எவ்வளோ தான் கஷ்டமாக டஃப்பான கேள்வியை கேட்டாலும் கூட உங்களால் அசால்ட்டாக அந்த கொஷினை வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். இங்கே நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய அந்த திறமையும் அந்த பார்வை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு தகவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல கோணங்கள் நின்று அதை யோசித்து அந்த விஷயத்தை அப்படியே மைண்டில் கேட்ச் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஹை ஸ்கோரும் பண்ண முடியும், நிறைய விஷயத்த மனப்பாடமும் பண்ணிக்க முடியும். மனப்பாடம்ன்ற ஒரு பேச்சுக்கு அங்கே வேணாம், நீங்கள் படிக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நீங்கள் போக வேணாம். ஒரு தகவல் இப்போ ஒன்றும் கிடையாது, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்ப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன கேள்வி கேட்குறேன்? புத்த சமய 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? இது ஒரு கேள்வி, புத்த சமயத்தின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது கேள்வி. இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, மனப்பாடம் பண்ணி முடிச்சுருங்க, நீங்கள் டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. என்ன சார் இது வந்து முதல் மாநாடு, இரண்டாவது மாநாடு போயிட்டு, மூணாவது மாநாடு சார் பாடலிபுத்திரத்தில் நடந்தது சார் அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா? இதுவே திறமையான ஆட்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சுற்றி 4 வகையான பார்வையில் நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அழகாக பாருங்கள். இதான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ என்ன பண்ணுறீங்க, ரவை பாகுக்கா, இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ராஜகிரகம், இது புத்த சமய மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது. இது வந்து வைசாலி, இது வந்து பாடலிபுத்திரம், இது வந்து குந்தல் வனம் அப்படின்னா காஷ்மீரில், குந்தல்
வனம். இது வந்து கண்ணூசி. மொத்தம் 5 புத்த சமய மாநாடுகள் தான் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பார்வைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய திறமையான பார்வை என்ன சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ பல விதத்தில் பார்க்கக்கூடியவருடைய பார்வை பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஷார்ட்டாக ரவை பாகுக்காங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டு 3வது மாநாடு என்ன 5வது மாநாடு கேட்டாலும் அசால்ட்டாக டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இதே மனப்பாடம் பண்ணுற கேஸ் அந்த என்னென்னா முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடந்தது, முதல் புத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடந்தது, ராஜகிரகத்தில் சன் டிவியில் புத்த சமய மாநாடு பாடல் பித்திரி நடந்தது, முதல் புத்த சமய மாநாடு பாடல் பித்திரி நடந்தது, இது பாடல் பித்திரிமா, முதல் புத்த சமய மாநாடு பாடல் பித்திரிமா இரு பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு புக் எடுத்து பார்த்தாலும் அந்த 5 மாநாட்டையும் 5 நாளைக்கு மனப்பாடம் பண்ண கூட மயில் நிற்காது. ஸோ இங்கே நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இப்படியாக தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய பார்வையானது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது எந்த விதமான கோணங்களை பல்வேறு விதமான கோணங்களை பார்த்து அதை அசால்ட்டாக மைண்டில் யார் வைக்கிறீங்களோ அவங்களால் மட்டும்தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை பாஸ் பண்ண முடியுன்றது நான் சொல்ல வரேன். வெறுமனே மனப்பாடம் வேலைக்கு ஆகுது சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போட்டி உலகத்தில் வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வந்த தகவல் இது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த வாரம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஷெட்யூல் என்ன அப்படின்னா இந்த வாரத்துடைய ஷெட்யூல் இந்த அதாவது இன்றைக்கி நாளை திங்கக்கிழமை வந்து டெய்லி டெஸ்ட் லைவ் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த லைவ் டெஸ்ட் டாபிக் நம்ம வழக்கமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொரு இதுக்கும் இந்த பேஜஸ் இந்த ரெண்டு பேஜஸும் PDF-ஆக கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF-ஆக நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் PDF ஓப்பன் ஆகலை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நான் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த சப்ஜெக்டை படித்து முடிச்சிருங்க, அந்தந்த டேட்டுக்கு அதாவது படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். பாருங்கள், தமிழ் வந்து 24ஆம் தேதி நாளை வந்து நம்ம சொல்ல போகிறது அணி இலக்கணம், பொருள் மயக்கம், வினை வகைகள், இரட்டைக்கிழவி, அடுக்குத்தொடர், அடைமொழி, மூவகை போலிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து நம்ம நாளைக்கு வச்சுருக்கோம். 25ஆம் தேதி வந்து ஆக்கப்பெயர், வளாநிலை, வலு, வலுவமைதி, இடுகுறி பெயர், காரணப்பெயர், வழக்கு, தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் இது வந்து என்ன 25ஆம் தேதி. 26ஆம் தேதி வந்து ஆகுபெயர், பொருள்கள், வேற்றுமை, புணர்ச்சி, வினா, விடை அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி. 27ஆம் தேதி உவம உருபுகள், உவமை உருவக மாற்றம், நிறுத்தற்குறிகள், வெள்ளின மிகும் மிகா இடங்கள், நால்வகை பொருத்தங்கள், காப்பி இலக்கணம் இது ஓகே. 28ஆம் தேதி பொது தொன்மம் குறியீடு, தமிழாய் வாழ்வோம், மெய்ப்பு மெய்ப்பு திருத்த குறியீடுகள், சொற்றொர் வகைகள். 29ஆம் தேதி சங்க இலக்கியம், இதில் வந்து இலக்கிய போர்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இலக்கணம் கம்ப்ளீட் ஆகிடும். இலக்கிய போர்ஷனில் பாருங்கள், சங்க இலக்கியம், 10 பாட்டு, சிறுபாநாட்டுப்படை, பெரும்பாநாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாளை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெர்நெல்வாடை வரைக்குமே 29ஆம் தேதி தமிழில் இருந்து வரக்கூடிய போர்ஷன். அடுத்து பாருங்கள் வரலாறுல 24ஆம் தேதி பிரதேச முடியரசுகளின் தோற்றமும், புதிய மதப்பிரிவுகள் உண்டு உருவாக்கமும், அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் இது வந்து 24ஆம் தேதி வரலாறுல. 25ஆம் தேதி இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் இது வந்து 25ஆம் தேதி. 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா பண்டைகால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும். 28ஆம் தேதி தென்னிந்திய அரசுகள் ஸ்டார்ட் ஆகிடும். அது 29ஆம் தேதி தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும், பாண்டியர்களும். அறிவியலில் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி திசுக்களின் அமைப்பு. 25ஆம் தேதி பார்த்திங்கன்னா மனித உருப்ப மண்டலங்கள் வளரலும் பருவம் அடைதல் இது வந்து. 26ஆம் தேதி அன்றாட வாழ்வி விலங்குகள். 27ஆம் தேதி உடல்நலமும் சுகாதாரமும். 28ஆம் தேதி நுண்ணுயிர்கள் அண்ட் லாஸ்ட் ஒன் 29ஆம் தேதி நுண்ணுயிர்களின் உலகம். சரி, இது PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்துடும், வாட்ஸ்அப்பில் வந்துடும். இந்த டைட்டில்ஸை அந்தந்த டேட் வைஸாக நீங்கள் படிச்சுட்டு டெய்லி லைவ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துருங்க. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற 6 to +2 இருக்கிற புக்கிலிருந்து எடுத்த டைட்டில்ஸ் தான். நீங்கள் இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், டெய்லி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இதையே கண்டினியூவாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் போதும், டெட் எக்ஸாம் 6 மாதம் கழிச்சு வரக்கூடிய அந்த எக்ஸாமை ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.